இன்னைக்கு நம்ம அர்ஜுன் தாஸ் நடிச்சு வெளியே வந்திருக்க ராசாவதி தாங்க ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுங்க முன்ன, அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் செம்மையாக ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படம் இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாங்க. வில்லன் எடுத்துட்டாங்கனாக்கா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டு 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 அதே மைண்டில் ஃபீட் ஆகிட்டு அவர் சைக்கோ மாதிரி அவருக்கு அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, நீ அவ்வளோ உண்மையாக இருந்தால் நெருப்படிச்சுன்னு செத்துப்போன்னு சொல்லிட்டு அந்த அம்மா செத்து போகிறது, அவங்க அப்பாவை அப்படி நெருப்பில் செத்து போகிறது. இதில் இன்ஃபேக்டான வில்லன் வந்து எப்படிங்க இந்த சொசைட்டிக்கு குட் பர்சனாக இருக்க முடியும், அப்படியேப்பட்ட வில்லன் கையிலேயே பவர் கிடைக்குது, அதுதான் போலீஸ். ஸோ ஓப்பனிங் சீனில் காட்டுறாங்க, நீ ஒரு தப்புன்ட்டு அது எனக்கு தெரியும், நான் பெரிய ஆஃபீஸருக்கு நான் சொல்ல போகிறேன், சொன்னால் என்ன ஒன்று கண்டிப்பாக தூக்குதான். ஆனால் அந்த ஆஃபீஸரை நேக்காக சாவடிச்சிட்டுங்க வில்லன் வந்துட்டு. அப்படியேப்பட்ட வில்லன் வந்துட்டு ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வரான். ஹீரோ பேசிக்கலி ரொம்ப ஹெல்பிங் கேரக்டருங்க, எவ்வளோ ஹெல்பிங்னாக்கா அவர் கண்ணுக்கு பட்டதெல்லாமே ஹெல்ப் பண்ணுவார். ஒரு வாட்டி ஹீரோனுக்கு வந்து பஸ்ஸில் வந்து நிற்கும் போது இவர் மாஸ்கெல்லாம் போட்டு நிற்பாரு, பட் இருந்தாலும் ஹீரோனி வந்துட்டு அழுவும் இல்லைங்க, அது கண்ணீரில் துவச்சிக்கணும் அப்படியே. செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஹீரோனி வராங்க, அவங்க பண்ணுற க்யூட் க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன், அவங்க வர்றது ஒரு சில பல நிமிஷங்கள் ஆனாலும் சரி, அவங்க பண்ணுற டான்ஸ் ஆகட்டும். ஹீரோ ஹீரோனி தான் லவ் பண்ணிருக்கல, அவங்க ரெண்டு பேருக்கு ஏன் கல்யாணம் ஆகலை, அவங்க லைஃப்பில் அது என்ன ஆச்சு, எதனால அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வந்து வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஏன் வில்லனை ஹீரோ வந்து சிரிச்சா வில்லன் வந்துட்டு ஏன் ஏற்றுக்க மாட்டேன், ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் வில்லன் கடுப்பாகுது, அது ஏன், அது எல்லாத்துக்கான உண்டு பதில் தான் இந்த படத்தில் இருக்குது. படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.